தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு சுவரில் வரையப்பட்டுள்ள மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனின் படத்தை அகற்ற கோரி சமூக ஆர்வலர் ஆர்டிஐ செல்வம் தேர்தல் அதிகாரியிடம் மனு. சென்னை வண்ணாரப்பேட்டை 18வது நாடாளுமன்ற தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அனைத்து கட்சியினரும் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். மேலும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சியினர் தேர்தல் கட்சி கொடிகள் மற்றும் போஸ்டர்கள், கார்களில் கொடிகள் மற்றும் சுவரொட்டிகள், ஸ்டிக்கர்கள் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவெற்றியூரில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு சுவரில் இந்திய 2 படத்திற்காக கமலஹாசனின் படங்கள் வரையப்பட்டுள்ளது. இது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது என்று அதனை அகற்ற வேண்டி மேலும் அனைத்து கட்சியினர் படங்கள் மாநகராட்சி மூலம் அகற்றியுள்ளனர். இந்நிலையில் மக்கள் நீதி மைய தலைவரும் நிறுவனருமான கமலஹாசனின் படத்தை அகற்றாமல் உள்ளனர். மேலும் அவர் தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட உள்ளார். இந்நிலையில் வட சென்னை தேர்தல் அதிகாரி சந்திக்க ஆர்டிஐ செல்வம் மேலும் கமலஹாசன் புகைப்படம் சுவர்களில் வரைந்திருக்கும் புகைப்படங்களை பிரிண்ட் செய்து மனு அளிக்க வந்தபோது பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காவல்துறையின் மூலம் விசாரிக்கப்பட்டு அவரை மாநகராட்சி அலுவலகத்திற்குள் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து வட சென்னை தேர்தல் அதிகாரி கட்டார் ரவி தேஜாவிடம் இன்று சமூக ஆர்வலர் ஆர்டிஐ செல்வம் கமலஹாசன் உருவம் பொறித்த வரைப்பட்டுள்ள படங்களை அளிக்க கோரி மனு கொடுத்தனர். சமூக ஆர்வலர் ஆர்டிஐ செல்வம் தற்போது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருவதால் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் மற்றும் பேனர், போஸ்டர் போன்ற தலைவர்கள் படமும் வைக்க தேர்தல் ஆணையம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் விதிமுறையை மீறி நடிகர் மன்சூர்அலிகான் அவர்கள் ஈடுபடுவதும், அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் நாயினா நாகேந்திரன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அனைத்து பகுதியிலும் ஓட்டு சேகரிப்பதும், தற்போது வடசென்னை மாவட்டத்தில் ஆர்கே நகர் பாராளுமன்ற தொகுதியில் திருவெற்றூர் பகுதியில் நடிகர் கமலஹாசன் இந்தியன் பார்ட் 2 என்ற திரைப்படத்தின் அங்கங்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் அவரோட புகைப்படங்கள் வரையப்பட்டுள்ளது. அந்த புகைப்படத்தின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அந்த புகைப்படத்தை வந்து தற்போது வரை நீக்கவில்லை என்றும் தேர்தல் அதிகாரியிடம் இன்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல தேர்தல் அதிகாரி மிக ஆமை வேகத்தில் செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் கடந்த 4 நாட்களாகவே தேர்தல் விதிமுறையை மீறி பல அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக இணையதள வழியாகவும் ஃபோன் மூலமாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு புகார் மீதும் தேர்தல் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல சென்னை மாநகராட்சி தாசில்தார் ஆர்டிஓ போன்ற போன்ற அதிகாரிகளும் மெத்தன போக்கில் செயல்படுவதால் ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே உறுதுணையாக செயல்படுவதாக சுயேட்சை வேட்பாளர்கள் கருதுகிறார்கள். அதே போல தான் நாங்கள் புகார் கொடுத்தாலும் அந்த புகார் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமலும் அந்தந்த கட்சி நிறுவனத்திற்கு மட்டுமே செயல்பட்டு வருவதாக எங்களோட குற்றச்சாட்டு தெரிவித்து வருகிறோம். 4 நாள் முன்னாடியே நான் புகார் தெரிவிச்சிருக்கிறேன். அந்த புகார் நம்பர் இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த அதிகாரிகிட்ட பேசுறோம்னா அதோட புகார் எண்ணும் இருக்குது. இன்றைக்கி வந்து காலையில் 8 மணிலேருந்து என்னை நாய்ப்படாத படா தேர்தல் அதிகாரிகள் பண்ணின்னுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 4 வரேன், அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே எந்த இல்லை, இது என்னோட ஜோனுக்கு வரல அப்படின்றாங்க. நாடாளுமன்ற தொகுதி ஒன்று தான், வட சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு 4 போகிறேன், 1 வரேன், 5 வரேன். இந்த மாதிரி சுற்றி சுற்றி காவல்துறை, ஆர்டிஓ மற்றும் தாசில்தார் போன்ற அதிகாரிகள் அத்துமீறி செயல்பட்டு என்னை மன உளைச்சலை ஏற்படுத்துகிற வகையில் வந்து தேர்தல் அதிகாரியும் தேர்தல் அதிகாரிக்கு உறுதுணையாக வேலை செய்கிற அதிகாரிகளும் பயன்படுத்தின்னு வராங்க. இப்போ வந்து 5 வந்து தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகார் அடிப்படையில் வந்து அந்த இந்தியன் பார்ட் 2 படத்தோட போஸ்டர் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியும் அந்த இடத்துல வந்து இந்தியன் பார்ட் 2 படத்தை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சியை வச்சுக்கின்னு தேர்தல் விதிமுறையில் அவர் வந்து அரசியல் கட்சியாகவும் பதிவு பண்ணிக்கிறாரு. ஆகையால் இது மாதிரி செயல்படுவது வந்து சட்டத்துக்கு புறமான செயல் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அவர் மேலே வந்து 3 மணிக்குள்ளே வந்து இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்குள்ளே வந்து நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலாம்
திங்கக்கிழமை காலையில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதா இருக்கிறோம். அன்றைக்கி வந்து நாங்கள் ரோட்டில் உக்காரத்துக்கே நாங்கள் தயாராக இருக்கிறோம்.